ஹாய்மா, பால் எடுத்து வச்சிருக்கீங்க, என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு ரசகுல்லா பண்ண போறேன். வாவ், ரசகுல்லாவா? ஆமா. எப்படி பண்ணும்? 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஓகேமா. சர்க்கரை 700 to 800 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகே. 2 எலுமிச்சம்பழ சாறு, அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. ஓகே, இவ்வளோ 3 தான். ஆமா. ஓகே, பாலக்காய் வச்சுக்கலாம். ஓகேமா. இப்போ நான் பாலக்காய் வச்சுக்கிறேன். ஓகேமா. நல்லா திக்கான பால் எடுத்திருக்கேன். ஓகே. தண்ணி கலக்காமல் இருக்கணும் பாலில். ஓகே. 2 லிட்டர் எடுத்துருக்கிறேன். பால் காயிட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேம்மா. இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு. ஓகேம்மா. பொங்கி வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு, அதனால் அடுப்பு சிம்மில் வச்சுட்டேன். ஓகே. இப்போ லெமன் ஊற்றிக்கலாம். லெமன் ஊற்றிட்டேன். ஓகேம்மா. லெமன் ஊற்றிருக்கேன். சரிம்மா. இப்போ பால் தெரிஞ்சிட்ருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணும். ஓகே. இப்போ பால் நல்லா தெரிஞ்சிடுச்சு. ஓகேம்மா. இப்போ வடிகட்டிக்கலாம். ஒரு வெள்ளை துணியில். ஓகேம்மா. வடிகட்டிக்கணும். ஓகே. இப்போ இந்த துணியில் இருக்கிறதுல தான் நம்ம ரசகுல்லா சேர்க்கிறோம். ஓகே, இதை அப்படியே வடிச்சு எடுத்துக்கணுமா? ஓகே. இப்போ தண்ணி நல்லா வடிச்சிட்டு. ஓகேம்மா. பச்சை தண்ணி ஊற்றி. எதுக்காகம்மா? அந்த லெமன் வாசம் போடுறதுக்காக. ஓகே, நம்ம லெமன் புளிஞ்சு ஊற்றணும். ஓகே. அந்த வாசமெல்லாம் போயிடும். ஓகே. நல்லா தண்ணியை இந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வடிச்சிடணும். ஓகேங்க. சூடாக சூட்லேயே பண்ணிடணுமா இது? ஆமாம், தண்ணி வடிச்சிட்டோம்னா அப்படியே கட்டி வச்சிடணும் 1 மணி நேரத்துக்கு. ஓகே. ஓகே. அப்புறம் எடுத்து தான் ரசகுல்லா செய்யணும். ஓகேங்க. கட்டி விட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். ஓகே. அப்படியே வெளியே போட்டு அப்படியே கட்டி விட்டு. கட்டி விட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். ஓகே. 1 மணி நேரத்துக்குள்ள நல்லா ட்ரை ஆகிடும். ஓகே. அப்போ 1 ஹவர் வந்து இந்த மாதிரி வைக்கணும். ஆமாம். வச்சுட்டு தான் நம்மளுடைய பால்ஸாக பிடிக்கணும். ஓகே. இப்போ துணியை கட்டி வச்சுருந்ததை நம்ம ஒருத்த எடுத்துக்கலாம். ஓகேம்மா. ஓகே, இந்த மாதிரி ஆயிடுச்சு, டைட் ஆகிடுச்சுல. ஆமாம். தண்ணியெல்லாம் வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகே, எடுத்துக்கிறேன். இப்போ இதையே நல்லா பிசைஞ்சுக்கணும். மாவு மாவு மாதிரி வர்ற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து, இப்போ உதிரி உதிரியாக தித்திரியாக இருக்குதெல்லாம், இது அப்படியே நைஸாக மாவு மாதிரி மர வர்ற மாதிரி நல்லா பிணைஞ்சு. ஆமாம், நல்லா பிணைஞ்சு. ஆமாம். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷமெல்லாம் நல்லா பிணைஞ்சுக்கணும். ஆமாம். ஓகே. அப்புறம் அந்த மாவு மாதிரி வரும். ஓகேம்மா. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே. இன்னும் 5 நிமிஷம் நல்லா பேட்டணும். இப்போ ஓரளவுக்கு வந்துருக்கேன். ஆமாம், இன்னும் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா அமைச்சு பேசஞ்சிட்டே இருந்தோம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும். ஓகே. மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு. ஓகே. உருண்டை பிடிச்சிக்கலாம். ஓகே, ஒன்றா சேர்ந்துருச்சுல எல்லாமே? ஆமாம். சர்க்கரை போட்டு வச்சோம். 1 லிட்டர் பாலுக்கு 400 கிராம் சர்க்கரை வரை எடுத்துக்கலாம். 2 லிட்டருக்கு 700-800. பால் 2 லிட்டர் எடுத்திருக்கேன். அதே அளவு தண்ணி, 2 லிட்டர் தண்ணி. ஓகேம்மா. எடுத்துருக்கேன். கொதிக்கட்டும். ஓகே. இந்த கம்மி போதும்? இல்லை இல்லை இல்லை, கொதிச்சா போதும். கொதிச்சா போதும். ஓகே. இப்போ இந்த மாவை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஓகேம்மா. இப்போ சர்க்கரை போட்டு வச்சதுனால இப்போ கொதிச்சிருச்சு நல்லா. ஓகேம்மா. இப்போ இந்த சைஸில் உருண்டை பிடிச்சிருக்கேன். 35 உருண்டை வந்திருக்கு. ஓகேம்மா.
இப்போ இதில் போட்டுக்கிறேன். ஓகே. இது வெந்ததுன்னா பெருசாகும். அப்படியா? இப்போ ஒரு 10 நிமிஷம் வேகணும். ஓகேம்மா. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அப்புறம் அடுப்பு ஸ்லோவில் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். ஓகே. மூடி வச்சிட்றேன். ஓகே. இப்போல்லாம் வெந்துட்டு இருக்குது. இப்போ அடுப்பு ஸ்லோ பண்ணிட்டேன். ஓகே, 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆமாம். இது அப்படியே கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். ஓகேம்மா. பார்த்து பண்ணல. ஆமாம், ஸ்லோ பண்ணியிருக்கேன். ஸ்லோ பண்ணி 5 நிமிஷம். ஆமாம், நல்லா வெந்துருச்சேன். ஓகே. அது நல்லா ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஊறணும். ஓகே. ஒரு நைட் ஓவர் நைட் ஊறணும் மாதிரி. ஓகே. இப்போ சாப்பிட்டு பார்க்க முடியாதா? இப்போ சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஜீரால நல்லா ஊறணும். இனிப்பு இருக்காது, சும்மா அந்த கோவா மட்டும் தனியாக தெரியும். ஓகேம்மா. ரசகுல்லா ஆஃப்டர் ஊற்றோம் பார்த்துடலாம். ஓகே. இப்போ ஏலக்காய் படிக்க வைக்கிறேன். ஓகேம்மா. கொஞ்சமாக தோணா போதும். ஓகே. இப்போ ரசகுல்லா ரெடி ஆகி ரெடி ஆயிடுச்சு. ஓகே. ஊர்னா தான் நல்லா இனிப்பு அதில் பிடிக்கும், இல்லைன்னா கப்புன்னு இருக்கும். ஓகே. ரசகுல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்பான்ஜாக இருக்கு. என்ன தெரியும், ஸ்பான்ஜாக இருக்கிறது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். Okay friends, bye bye.